தமிழர் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சாதாரண ஃபோட்டோவாக அருமையான ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோவை எப்படி மாற்றுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபரை எட்டி உள்ளது நண்பா, அதுக்கு எனக்கு பணிவான நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த கார்ட்டூன் ஃபோட்டோ ரெடி பண்ணுறதுக்கு வந்து 3 ஆப்பு தேவை நண்பா. 3 ஆப்பு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கோமாக்கி இந்த அப்ளிகேஷன் தான். வாங்க அதை ஒன் பை ஒன்பாக பார்த்துருவோம். இந்த கேலரி கேமரா அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் கேலரின்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ அதில் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாரி எதுக்குள்ளே இருக்கும், டவுன்லோடுக்குள்ள தான் நான் வச்சுருந்தேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு விஜய் சார் ஃபோட்டோவை தான் எடிட்டிங் பண்ணலான் இருக்கேன். இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிறேன்பா. இதை எடுத்துகிட்டு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மார்க்கர்னு ஒன்று இருக்கும் நண்பா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அந்த கோடை நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். அது நல்லதாக கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நண்பா. எனக்கு ஒரு ரெசல்யூஷன் கிடச்சிருக்கு. ப்ரைட்னஸை கொஞ்சம் குறைக்கிறேன்பா, ரொம்ப ப்ளர்ராகிடுச்சு. நான் கொஞ்சம் போல் கூட்டிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க நண்பா. நான் இப்போ எல்லா இடம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. நான் டிக்கைக்கான கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா சேவ்ன்னு இருக்குது, அதை சேவ் பண்ணிக்கிறேன் நண்பா. இப்போ சேவ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃபிளிப்ஸ் லேப்பில் தான் நம்ம இப்போ ஒன்று பண்ண போகிறோம். இதை வந்து நியூ டெக்ஸ்டை நீங்கள் டெலிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளஸ்ஸை கணக்கு கொடுத்து ஃப்ரம் கேலரின்னு கொடுத்து நம்ம இப்போ சேவ் பண்ண இமேஜை நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு நீங்கள் சென்டர் பேஸில் வச்சு நடுவில் இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறத அனுப்புனீங்கன்னா எரேசர் கலர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். கரெக்டாக ஒயிட் கலர் மட்டும் எனபிள் ஆகும். உங்களுக்கு இன்னும் எனபிள் ஆகலைன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் டிக்கை கணக்கு கொடுத்துக்கிறேன்பா. இந்த அளவுக்கு நான் பெருசு பண்ணி வச்சுக்கிறேன்பா. பெருசு பண்ணி வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் நான் லைட்டாக கான்ட்ராஸ்ட் மட்டும் ஏற்றிக்கிறேன். டிகை கணக்கு கொடுத்துட்டு இதை டிரான்ஸ்பரன்ட் பண்ணிக்கோங்க. இதை பிஎன்ஜியாக நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க நண்பா. சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் போய் மோடில் போய் அல்ட்ரா மூடில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவோட குவாலிட்டி அதிகமாகவே இருக்குது நண்பா. அதுக்காக தான் அல்ட்ரா மூடில் நம்ம சேவ் பண்ணுறது. சேவ் ஆகினதும் நம்மளோட ஃபிளிப்ஸார் ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஆப்பு எல்லா 3 ஆப்புமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் நண்பா. ப்ளஸ்ஸை கேன கொடுத்துக்கோங்க. எப்போதும் வழக்கம் போல் தான் நம்ம எப்படி ஒரு ஃப்ளெக்சிங் பண்ணுறோமோ பென் கெயின்வாஸ்ன்றதுல அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ரெஜுலேஷனில் பண்ணுறீங்களோ, அதாவது ஃபோட்டோவோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 1.1 பண்ண விரும்புகிறேன். கொடுத்துட்டு இதில் தான் நம்ம இப்போ டிசைனிங் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு ஒரு நியூ லேயர் ஒன்று இருக்குது. நான் இதில் வந்து அடுத்த ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன் தான். அடுத்த ஃபோட்டோ இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க, அதாவது பிஎன்ஜியாக நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசு பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் பெருசு பண்ணிட்டேன். பெருசு பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேயரில் உட்காந்துரும். இந்த லேயரில் உட்காந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா
அதாவது தேவையில்லாத இடத்த பூரா நம்ம டெலீட் பண்ணிக்கிறோம். இந்த லேயர் பாக்ஸில் கிளிக் பண்ணி வச்சுட்டு இப்போ நமக்கு இந்த கருப்புலாம் தேவையில்லாது, நான் இதை ஒப்பாசிட்டி எடுத்துக்கிட்டு நான் அப்படி அழிச்சு விட்றேன். ஹார்டு ப்ரெஷ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்பா, ஹார்டு ப்ரெஷ்ஷை யூஸ் கொடுத்துருவோம். மெட்டல் பேச்சு நான் அதே மாதிரி இங்கிட்ட அழிச்சிக்கிறேன். இதுபோல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர்றதை நீங்கள் அழிச்சு விடுங்க. நான் எல்லாமே அழிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபேஸில் உங்களுக்கு எங்கெங்கே அழிக்கணுன்னாலும் நீங்கள் அழிச்சுக்கோங்க. கலரிங் பண்ணிட்டு தான் நம்ம அழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு நான் நியூ லேயர் போட்டுக்கிறேன்பா, எம்டி லேயர் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம என்ன கலர் பண்ணலாம்னா, ப்ரெஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ஸ்மூத் ப்ரெஷ்ஷோ ஹார்டு ப்ரெஷ்ஷோ, ஹார்டு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கலரில் சூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஹேரை ஸ்மெச் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்மெச்சுன்றேன் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவு இந்த மாதிரியே நீங்கள் பெயிண்டிங் பண்ணுங்க. அதாவது தாடிக்கு நம்ம இப்போ பெயிண்ட் அடிக்க போகிறோம். நான் வந்து வேக வேகமாக பண்ணுறதுனால உங்களுக்கு அசிங்கமாக கூட வரலாம். நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஒரே கான்செப்ட் தான், நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வந்து சூப்பராகவே கிடைக்கும். நான் வந்து வீடியோவுக்காக நான் வந்து அதிக வேகமாக பண்ணுறேன். எப்படி இருக்கோ அது போலவே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ தாடிக்கும் அதுக்கும் பெயிண்ட் அடித்தாச்சு. இப்போ கண்ணாண்டை மட்டும் பண்ணுவோம். நான் கண்ணாண்டை கொஞ்சம் சுருக்கியே நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம அது வந்து அவுட் புட் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோ எப்படியும் அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகணுங்களா, எனக்கு நான் வந்து நல்லா பண்ணணும்னா அரை மணி நேரத்துக்கு மேலே தான் பண்ணுவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். பண்ணியாச்சு.
அதே மாதிரி இங்கிட்டும் இங்கிட்டும் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்போ இந்த தாடிக்கிட்ட இங்கே நம்ம பண்ணாமலே இருக்கும். இதை ஸ்ட்ரெயிட்டை இழுத்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஜூம் பண்ணி பண்ணுங்க நண்பா, அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அது இருக்குன்றது தெரியும். அதுக்காக தான் சொல்கிறது, நல்லா ஜூம் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ நம்ம வந்து ஃபேஸ்க்கு கலர் அப்ளை பண்ணலாம். நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது மேலே தான். சரி, இந்த மாதிரி இருக்குது. எம்டி லேயர்னு ஒன்று போட்டுக்கிறோம் நண்பா. நீங்கள் எம்டி லேயரு போட்டு யூஸ் கொடுத்துங்க, அப்போ தான் நம்ம நல்லாவே இருக்கும். வந்து ஃபேஸ்க்கு கலர் அப்ளை பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி யூஸ் கொடுத்துட்டு வந்து ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோவை நான் எடிட்டிங் பண்ண கார்ட்டூன் ஃபோட்டோவை நான் ஒன்று எடுத்து இன்போர்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நான் இன்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ நான் எதுக்கு இன்புட் பண்ணுறேன்னா, எனக்கு கலர் அப்ளை பண்ணுறதுக்காக தான் நான் இன்புட் பண்ணுறேன். இதில் கலர் எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு கலருக்கு வந்து நான் ஒரு ஃபோட்டோ லேயர் மாதிரி என்னென்ன ஃபேஸ்க்கு என்னென்ன கலர் கொடுக்கலாம் அந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். இப்போ போய் நம்ம ஃபேஸ்க்கு கலர் அப்ளை பண்ணலாம். ஃபேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் வந்து இந்த ப்ரௌன் கலர் ஷேடோ மாதிரி கொடுப்போம். நம்ம எம்டி லேயர் இந்த லேயரை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ அந்த வரைஞ்சிருக்குங்களே அந்த ஃபோட்டோவுக்கு கீழே விட்டுக்குங்க. விட்டுட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு சரி ப்ரஷ் டூல் எடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வரைய ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஓரமும் நீங்கள் வரைஞ்சிட்டுங்க. ஜூம் பண்ணி நீங்கள் பொறுமையாகவே வரீங்க நண்பா. நான் வந்து அவசர அவசரமாக வரேன். வந்து இந்த நெக்கில் எனக்கு இப்படி வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு இன்னும் ஒரு சாஃப்டோலாக அதாவது வேறு கலர் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் இன்னொரு எம்டி லேயர் போட்டுக்கிறேன்ப்பா. எம்டி லேயர் இந்த லேயரையும் கிளிக் பண்ணி இதுக்கு மேலே விட்டு ப்ரஷ் டூல் எடுத்து ஷார்ப்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷார்ப்ட் ப்ரஷஸ் எடுத்துகிட்டு கலர் மேனுவலாக அந்த கலர் எடுத்துக்கிறேன்ப்பா. கலர் எடுத்துட்டு சாஃப்ட் ப்ரஷஸ் தான் கூட்டி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணுங்கள். We'll be right back.
நண்பா பண்ணியாச்சு நண்பா, ஃபேஸில் நான் கலர் அப்ளை பண்ணிட்டேன், மேனுவலாக இந்த இதை நான் கிளிக் பண்ணி அழிச்சு விட்றேன். இந்த ஓரம்லாம் நமக்கு தேவையில்லாதனால நமக்கு தேவையில்லாத இடத்த அழிச்சு விடுவோம். கார்ட்டூன் ஃபோட்டோவே ஒரு பொம்மை படமாக வந்துருச்சு நண்பா. அதாவது நம்ம இப்போ காலாண்டை வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணவே இல்லை, அதனால் நான் காலாண்டை பண்ணிக்கிறேன். கலர் வந்து நான் மேனுவலாக சாரி ப்ரௌன் கலர் எடுத்து நல்லா அரை கலர் எடுத்துகிட்டு ப்ரஷ் டூல் வந்து ஹார்டு ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் காதெல்லாம் நீட்டாக வரையாங்க. சரி, எந்த லேயரில் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம்னு ஒன்றும் புரியல, ஃபேஸில் தான் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி காலாண்டெல்லாம் வரைஞ்சிக்கிறேன் தான். காதுகிட்ட வரைஞ்சாச்சு நண்பா. வரைஞ்சிட்டு இங்கே ஷேட் கலர் அடிச்சுக்கிறேன். நான் ஷேட் கலர் அடித்ததும் உங்களுக்கு அவுட் புட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஷேட் கலரும் முடித்தாச்சு, ஷேட் கலர் முடித்தாச்சு. அடுத்து வந்து உதடுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ பெயிண்டிங் பண்ணணும். ஒயின் பே இதுக்கு வந்து நான் ஒரு நியூ லேயர் போட்டு இதை லாஸ்ட்டாக இறக்கி விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக இறக்கி விட்டு ப்ரஷ் டூல் எடுத்து அது நல்லா ஒரு ரோஸ் கலர், ரோஸில் லைட்டு அதுக்கு இது பண்ணுறதுக்கு போய் இந்த கலர் எடுத்துக்கிறேன்மா. கலர் எடுத்துகிட்டு நான் இப்போ ப்ரஷ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு எஃபெக்டே தெரில பார்த்தீங்களா. இந்த உதோடோடு இருக்கிறது அது வந்து விட்டு போன இடங்கள்லாம் நீங்கள் வரையணும். அது லாஸ்ட்டாக வரைவோம் நண்பா. நான் இப்போ வந்து அழிக்கிறத கொண்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்டே தெரில. இந்த சுற்றி நம்ம உதோட சுற்றி வரையணும். அதுக்கும் அது அப்புறம் வரைஞ்சிக்குவோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நகலாம் அழிக்கிற மாதிரி இருக்குது. அந்த நகலாம் நான் அழிச்சு விட்டுக்கிறேன். அழிச்சாதான் நமக்கு ஒரு தனியாகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. அப்போ வந்து ஸ்கின் கலர் வந்து இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ப. பார்த்தீங்கன்னா எனக்கு விட்டு போயிருக்கு. ஸ்கின் கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஷார்ட் ரூல் ப்ரெஸ் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு நல்லாவே கிடைக்கும், ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இந்த ஒரு விளிம்பான இடங்களில் வந்து நீங்கள் ஷார்ட் ரூல் ப்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஹார்டு ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து நிப்பு வரைவோம். இப்போ ஃபேஸு இதெல்லாம் மெர்ஜ் பண்ணிக்கிறோம் நண்பா. இந்த ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா வெளியேறிடும். அதுக்காக தான் மேரேஜ்
பார்த்திங்கன்னா எல்லாமே மெர்ஜு பண்ணிட்டேன். மெர்ஜு பண்ணிட்டதுக்கப்புறம் ஜூம் பண்ணி இந்த நிப்பு வரைவோம். எம்டி லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். எம்டி லேயர் இதை லாஸ்ட்டாக இதுக்கு மேலே விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே விட்டு ப்ரஷ் டூல் எடுத்து சாதா ப்ரஷ் டூல்னா ஒரு 0.34 இந்த மாதிரி கலரில் வச்சுக்கோங்க. கலரு வந்து பிளாக் கலர் தான். பிளாக் கலர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த நிப்பை நீங்கள் வரீங்க. அது கரெக்டாக மேனுவலாக வரையணும். மறைஞ்சாச்சு. அடுத்து வந்து இந்த இயர், அதாவது காது பகுதியெல்லாம் இயர் பகுதியெலாம் நம்ம வரையாமல் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வரைஞ்சிட்டு கிட்டால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ வரைஞ்சாச்சு, பாதி வேலை முடிஞ்சு நண்பா, ஃபுல்லாகவே முடிஞ்சு. இதான் ஒரு காரம் ஃபுல்லாக அடிச்சு இது கார்ட்டூன் ஃபோட்டோவை மாற்றியாச்சு. மாற்றியதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே பேக்ரவுண்ட் செக் பண்ணோம். பேக்ரவுண்ட் இந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கலர்லையே உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த கலரில் நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை நான் என்ன புக் பண்ணிக்கிறேன், என்ன புக் பண்ணிவிட்டு எம்டி லேயர் போட்டுக்கிறேன் நண்பா. எம்டி லேயர் போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி நம்ம வைக்கலாமே அப்படின்ட்டு ஃப்ளிப்ஸ் லேப்பில் நானாக டிசைனிங் பண்ணதான் நான் டிசைனிங் பண்ணதான் அதை ஃப்ரேம் மாதிரி நான் வச்சுக்கிறேன் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்தளவுக்கு ஃப்ரேம் போட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணியாச்சு. இப்போது ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோ நம்மளால் வரைஞ்சி முடிச்சாச்சு நண்பா.